Hi friends, welcome to TN Max Camp channel. இன்னைக்கு நம்ம 10th standard maxல chapter 1 relation and functionsல exercise 1.1ல உல்ல first sum நம்ம பாக்கப் போரும் find a cross b, a cross a and b cross a அப்படின் குடுத்திருக்காங்க இதில் நமக்கு 3 subditionsல sum குடுத்திருக்காங்க நம்ம ஒவ்வரு சம்மா பாத்துட்டே வரலாம் இதில first subdition பருங்க இதில் நமக்கு a, b அப்படின்று so, 2 set குடுத்திருக்காங்க பி செட்டில் நமக்கு ஒன் மைனஸ் ஃபோர் அப்படின்ற எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் First நம்ம ஏ cross பி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ first நம்ம ஏ செட் அப்படியே எடுத்து எழுதிப்போம் இந்த cross நடுவில் இந்த cross எடுத்து எழுதிப்போம் நெக்ஸ்ட்டு இந்த பி செட் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிப்போம் ஸோ இப்போ நம்ம

நெக்ஸ்டு ஏல உள்ள செகண்ட் எலமெண்ட்டோட பியில் உள்ள ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டையும் ஓகேவா மைனஸ் டூ கமா ஒன் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஏ செட்டில் உள்ள அந்த தேர்டு எலமெண்ட் எடுத்துக்கணும் ஸோ அந்த தேர்டு எலமெண்ட்டோட பி செட்டில் உள்ள ஃபர்ஸ்ட்டு எலமெண்ட்டை சேர்த்து எழுதணும் ஸோ அப்போ நமக்கு த்ரீ கமா ஒன் அப்படின்னு கிடைக்கும் த்ரீ கமா மைனஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு ஏ க்ராஸ் பி ஸோ இந்த செட் ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ செட் எடுத்து எழுதிக்கணும் ஸோ நடுவில் உள்ள அந்த கிராஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க திருப்பி நமக்கு ஏ செட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ திருப்பி நம்ம ஏ செட்டில் உள்ள அந்த எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கணும் ஸோ இப்போ நமக்கு அதே சேம் தான் ஸோ ஏ கிராஸ் ஏ அப்படிங்கும்போது ஏ செட்டில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இந்த ஏ செட்டில் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ டூ கமா டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஏல உள்ள அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட இந்த ஏல உள்ள செகண்ட் எலமெண்ட்டை நம்ம சேர்த்து எழுதணும் ஸோ அப்போ டூக்கமா மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட தேர்ட் எலமெண்ட் அப்போ டூக்கமா த்ரீ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டோட ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்டோட செகண்ட் எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டோட தேர்ட் எலமெண்ட் இந்த ஆர்டர்ல நம்ம எல்லாத்தையும் பேர் பண்ணி ப்ராப்பராக எழுதணும் ஸோ மைனஸ் டூ கமா டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கம்மா மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கமா த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம் ஸோ இந்த தேர்ட் எலமெண்ட்டை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு தேர்ட் எலமெண்ட்டு நம்ம ஸ்பேர் பண்ணி எழுத போகிறோம் ஸோ த்ரீ கமா டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு த்ரீ கமா மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு த்ரீ கமா த்ரீ அப்படின்னு கிடைக்கும் இதான் நமக்கு ஏ க்ராஸ் ஏ செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு பி கொடுத்துருக்கிறதுனால பி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கணும் நடுவில் உள்ள இந்த கிராஸ் சிம்பிள் நெக்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படி எடுத்து எழுதிருக்கேன் ஸோ இப்போ பில உள்ள இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஏல உள்ள இந்த மூணு எலமெண்ட்டையும் நம்ம ஒவ்வொன்றா பேர் பண்ணி எழுதணும் ஸோ இப்போ ஒன் கமா டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் கமா மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் கமா த்ரீ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டோட இந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து சேர்த்து எழுதணும் ஸோ அப்போ மைனஸ் ஃபோர் கமா டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபோர் கமா த்ரீ அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதான் நமக்கு பி கிராஸ் ஏ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டூ செட்டில் நமக்கு பிக்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு ஏயும் பியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால ஸோ ஏ செட்டுக்கும் நமக்கு இதே எலமெண்ட்ஸ் தான் வரும் பி செட்டுக்கும் நமக்கு இதே எலமெண்ட்ஸாக வரும் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ செட் எடுத்து எழுதிக்கோங்க நடுலோட அந்த க்ராஸ் சிம்பிள் நெக்ஸ்ட்டு பி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஏ செட்டில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட பி செட்டில் உள்ள இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் சேர்த்து எழுத போகிறோம் ஸோ அப்போ நமக்கு பி கமா பி அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் பி கம்மா க்யூ அப்படின்னு கிடைக்கும் இப்ப ஏ செட்ல உள்ள செகண்ட் எலமெண்ட் இந்த பி கியூவை நம்ம சேர்த்து எழுத போறோம் அப்ப கியூ கம்மா பி அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் கியூ கம்மா கியூ அப்படின்னு கிடைக்கும் நமக்கு ஏ கிராஸ் பி நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஜியை கண்டுபிடிக்க போறோம் ஏ செட்ல உள்ள எலமெண்ட் கிராஸ் திருப்பி நமக்கு ஏ செட்ல உள்ள எலமெண்ட் சோ இதுக்கும் நமக்கு அதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் ஏன்னா ஏ செட்டும் பி செட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஓகேவா ஸோ இப்போ நம்ம சேர்த்து எழுதலாமா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பி கமா கிடைக்குமா நெக்ஸ்ட்டு பி கமா க்யூ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு க்யூ கமா பி அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு க்யூ கமா அப்படின்னு கிடைக்கும் இதான் நமக்கு ஏ க்ராஸ் ஏ எக்ஸ்ட்டு நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன் நடுவில் கிராஸ் சிம்பிள் நெக்ஸ்ட் ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன் ஸோ இதுக்கும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் ஏன்னா ஏ செட்டும் பி செட்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால எழுதுங்க பி கமா பி நெக்ஸ்ட் பிகமா கியூ கமா கியூ எல்லாத்துக்கும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்குது இதுதான் நமக்கு பி கிராஸ் ஏ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க ஏ ஈக்வல் டு எம் என் அப்படின்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க பி ஈக்குவல் நமக்கு நல் செட் கொடுத்துருக்காங்க ஸோ நல் செட் அப்படின்னா ஸோ அந்த செட்டில் வந்து எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இல்லை அதாவது எம்டி செட் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து இருக்கேன் கிராஸ் நெக்ஸ்ட்டு பி அப்படின்றது ஒரு எம்டி செட்டு ஸோ அதில் எந்த எலமெண்ட்ஸும் நான் எடுத்து எழுதல ஸோ இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கும்போது ஸோ நம்ம எம்மோட இங்கே எந்த வேல்யூ நம்ம சேர்த்து எழுத முடியாது ஓகேவா ஸோ அப்போ நமக்கு ஏ கிராஸ் பியும் நமக்கு எப்படி தான் கிடைக்கும் ஒரு எம்டி செட்டாக தான் கிடைக்கும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நல் செட் இந்த மாதிரி எடுத்து எழுதிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் கிராஸ் திருப்பியும் நமக்கு ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஸோ ஏ கிராஸ் ஏ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட இந்த ரெண்டு எலமெண்ட்டை சேர்த்து எழுதணும் செகண்ட் எலமெண்ட்டோட இந்த ரெண்டு எலமெண்ட்டை சேர்த்து எழுதணும் ஓகேவா ஸோ அப்போ எம் கமா எம் நெக்ஸ்ட்டு எம்கமா என் நெக்ஸ்ட் என் கமா எம் நெக்ஸ்ட்டு என் கமா என் ஓகேவா ஸோ இதான் வந்து நமக்கு ஏ கிராஸ் ஏ நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் பி செட் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஸோ பி அப்படின்றது நமக்கு நல் செட்டு ஸோ அதில் எந்த எலமெண்ட்ஸும் இருக்காது நெக்ஸ்ட்டு கிராஸ் போட்டுக்கிட்டு ஸோ ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஸோ இப்போ பி செட் வந்து நல் செட் அப்படின்றதுனால ஸோ எந்த எலமெண்ட்ஸையும் நம்ம சேர்த்து எழுத முடியாது அப்ப பி கிராஸ் ஏவும் நமக்கு நல் செட்டாகவே தான் கிடைக்கும்